பண்டைய காலத்தில் நட்பு சரக்கு பகை சரக்குன்னு சாப்பிடக்கூடிய உணவுகளை ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. எந்த உணவோட எந்த உணவை சேர்த்து சாப்பிடணும், எந்த உணவோட எந்த உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பிரித்து வச்சுருந்தாங்க. அப்படி தயிரையும் மீன் உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்றதையும் அவங்க தவிர்த்து இருந்தாங்க. சங்க இலக்கியங்கள் மற்றும் சித்த மருத்துவ குறிப்புகளில் இதெல்லாம் சொல்லப்படுது. மீன் மட்டும் இல்லை, கடல் உணவுகள் எதாக இருந்தாலும் சரி தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாலில் இருந்து பெறப்படக்கூடிய தயிரில் விட்டமின் B2 மற்றும் விட்டமின் B12, பொட்டாசியம், கால்சியம் உள்ளிட்ட நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் குறிப்பிட்ட உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றப்ப உபாதைகளை நமக்கு ஏற்படுத்துது. குறிப்பாக அசைவ உணவுகளோடு நம்ம சாப்பிட்றப்ப பாதிப்பு உடனடியாக நிகழக்கூடும். பிரியாணிக்கு வைக்கிறோமே தயிரோடு சேர்த்து வெங்காயமோ அது கூட தவறு தான் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. தயிர் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, வெங்காயம் சூட்டை கிளப்பி விடக்கூடியது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்போட நலனுக்கு கேடாக அமையலாம். அதே மாதிரி மட்டன் சிக்கன் பிரியாணி இதையும் வந்து நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில ஆய்வுகள்லாம் சொல்லுது. சரி, இப்போ தயிரையும் மீனையும் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். தயிருக்கு பொதுவாகவே செரிமானத்தை மந்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மீனோட தயிரை சேர்த்து சாப்பிட்றப்ப செரிமானம் மேலும் மந்த முடியும். இதனால் உடம்புக்கு எந்த விதமான சத்தும் மீன் உணவு மூலமாக நமக்கு கிடைக்காம போயிடும். இதனால தான் தயிரையும் மீனையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.